இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. சங்கீதம் 34:10. Psalm 34 verse 10. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. The young lions suffer want and hunger, but those who seek the Lord lack no good thing. குறைவு என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகிற பாதைகளில் ஒன்றாய் இருக்கிறது. Lack is something that we go through in our life. குறைவுகளில் பலவிதம் உண்டு. There are many kind of needs. அது ஆவிக்குரிய ஆத்மாவிற்குரிய சரீரத்துக்குரிய குறையாய் இருக்கலாம். It may be a material need or physical need or even a spiritual need. பொருளாதாரம் செய்யும் தொழில் குடும்ப வாழ்வு என்று பலவிதமான குறைவாக இருக்கலாம். It may be a need regarding your family or your business or even financial. இந்த குறைவுகளை மாற்ற நாம் நோக்குவோம் என்றால் வாழ்க்கையில் சோர்ந்து போவோம். If we keep looking at these needs, you would get weary in life. ஆனால் தேவனை நோக்கி பார்ப்போம் என்றால், But if we would look upon God, தேவனிடம் நம்முடைய குறைகளை கொண்டு வருவோம் என்றால், And if you take your needs to God, நம்முடைய அனைத்து குறைவுகளையும் நிறைவாக்கி நிறைவை கட்டளையிடுவார். God would meet all our needs and command fullness. இதை நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக விசுவாசிக்கும்படியாக, In order to understand this and to believe in this, சிங்கக்குட்டிகளை உதாரணத்துக்கு எடுத்து விளக்குகிறார். Explains this by taking lions as an example. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருப்பது அரிதான காரியம். It is a rare thing for young lions to suffer want and be hungry. ஆனால் சிங்கக்குட்டிகள் கூட தாட்சி அடைய கூடும், பட்டினியாய் இருக்கவும் கூடும். But there are a chance for young lions to sometimes go hungry. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் அது நேரிடாது என்று சொல்கிறார். But he says this will never happen to the children of God. கர்த்தரை உண்மையாய் தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்கிறார். He says those who seek the Lord truly shall lack no good thing. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் இது. What an amazing thing this is. நம்முடைய அருமையான தேவன் நம்மை குறித்து அக்கறை உள்ளவராய் கவனித்துக் கொள்கிறவராய் எப்போதும் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. We should never forget that our wonderful Lord takes care of us and he watches over us. சங்கீதம் 84:11 பார்ப்போம் என்றால், If you read Psalm 84:11, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உச்சமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்கிறது. It says, for the Lord God is a sun and shield. The Lord bestows favor and honor. No good thing does he withhold from those who walk uprightly. தேவன் தம்முடைய மக்களை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். The Lord has concern for his people. இதை குறித்து இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:32 Concerning this, Jesus says in the Gospel of Matthew chapter 6:32. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். He says for the Gentiles seek after all these things and your heavenly Father knows that you need them all. நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, It is not only that God knows all our needs. நம்முடைய தேவைகளை அவர் நிச்சயமாய் சந்திக்கிறார். He will definitely meet them all. நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that he will not withhold any good thing. நாம் இப்படிப்பட்ட தேவனை சார்ந்து வாழ்கிறோம் என்கிற உணர்வோடு காணப்படுவது மிக அவசியமாய் இருக்கிறது. It is essential for us to realize the fact that we have such a good God. ஆகவே தான் தேவன் இந்த அருமையான வாக்குத்தத்தத்தின், That's why God gives us such a wonderful promise. உன்னதமான மகிமையையும் அதன் உண்மை தன்மையையும் விளங்கிக் கொள்ளும்படியாக, In order to understand his faithfulness and his glorious glory, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்கிறார். He says the young lions suffer want and hunger, but those who seek the Lord lack no good thing. மேலும் பிலிப்பியர் 4:19 Further, if you read from the book of Philippians chapter 4 verse 19, என் தேவன்
தம்முடைய ஐசரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினை நிறைவாக்குவார் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். Saint Paul writes and says that my God will supply every need of yours according to his riches in glory in Christ Jesus. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறைவை நீக்குகிறது மாத்திரமல்ல, our Lord Jesus not only meets every need, நிறைவையும் கட்டளையிடுகிறார் என்று சொல்கிறார். But he says that he commands fullness. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குறைவுகளை நமது ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் எடுத்து செல்லுங்கள். Yes beloved, take all your needs to our Lord Jesus Christ. குறைவுகளையே நோக்கி பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். Don't get weary by looking at your needs. நம் குறைவுகளை எவ்விதமாய் நீக்குவார் என்றால், If yes, how will he take away every need? தம்முடைய ஐசரியத்தின்படியே நீக்குவார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that according to his riches in glory he would take away every need. அதாவது நம்முடைய தேவைகளின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல. Which means it is not based on our needs or our means. அவருடைய மகிமையின் ஐசரியத்தின்படி அவருடைய தகுதியின்படி நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார் என்று சொல்கிறது. But it is based on his riches in glory which is in Christ Jesus. ஒரு சில குறைகளை மாத்திரம் நீக்குகிறவர் அல்ல. He does not meet only a few needs. குறைவுகளை எல்லாம் அதாவது எல்லா குறைகளையும் நீக்குகிறவர் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that he meets and supplies every need. இந்த தேவன் தாம் சொல்லியபடி செய்கிறவர் என்பதை And may we believe this God who does what he says. யோவானேதன சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் In the Gospel of John chapter 3 கானாபூர் கல்யாணத்தில் ஏற்பட்ட குறைவை அவர்கள் அப்படியே என்ன செய்வது என்று விட்டுவிடவில்லை. They didn't leave what they could not do in the wedding at Cana. குறைவை நீக்குகிற இயேசுவினிடத்தில் எடுத்து சென்றார்கள். But they took it to Jesus. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறைவை நிறைவாக்கினது மாத்திரமல்ல, Our Lord Jesus not only makes every lack into fullness. முந்தின திராட்சை சத்தின் ருசியை பார்க்கிலும் பிந்தின திராட்சை ரசத்தின் ருசி நிறைவாய் இருந்தது என்று பார்க்கிறோம். But we see that the latter wine was more tastier than the former wine. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசுவினிடத்தில் எடுத்து செல்லுங்கள். Yes beloved, take every need of yours to the Lord. அவர் உங்கள் குறைகளை நீக்கி மெய்யான நிறைவை கட்டளையிடுவார். He will supply every need and command fullness. மேலும் 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் Further in the book of 1 Peter chapter 5 verse 7 அவர் உங்களை விசாரி கிரவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்கிறது. It says casting all your anxieties on him because he cares for you. விசாரிக்கிறவர் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், If you ask what is the meaning of cares for you? நம்முடைய தேவைகள் எழும்புவதற்கு முன்பதாகவே அதை அறிந்து சந்திக்கிறவர் என்பதாகும். It means that he anticipates our needs and meets them all. ஆகையால் நாம் ஆராதிக்கிறதான தேவன், Therefore the God whom we serve, நம்முடைய தேவைகள் எழும்புவதற்கு முன்பதாகவே அவைகளை அறிந்து சந்திக்கிறவரானபடியால், Because he anticipates our every need and meets them all. நம்முடைய தேவைகளை நாம் பார்த்து சோர்ந்து போகாமல் கவலைப்படாமல், There is no need for us to get weary or worried about our needs. நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் எடுத்து செல்வோம். Let's take it all to him. அவர் நம்முடைய தேவைகளை தம்முடைய மகிமையின் ஐசரியத்தின்படியே சந்திப்பார். And he will meet all our needs according to his glorious riches. நம்முடைய குறைவுகளை அவருடைய மகிமையின் ஐசரியத்தின்படியே நிறைவாக்குவார். And he will supply every need according to his riches in glory. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Shall we close eyes in prayer? எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் மண்டையில் வருகிறோம். We come to you through your son Jesus Christ. நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான வாக்குத்தத்தங்களுக்காக உம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for the wonderful promises that you have given us. அவைகளெல்லாம் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடியால் உம் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because they are all yes and amen in Christ Jesus. சிங்கக்குட்டிகள் சாஞ்சியடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிற ஒரு நன்மையும் குறைவுப்படாது என்ற வாக்குத்தத்தத்துக்காக உம் நன்றியோடு நகலம சோதரிக்கிறோம். We thank you with a grateful heart for your promise that says the young lions shall suffer want and hunger but those who seek the Lord shall lack no good thing. இந்த நாளிலும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் இருக்கிறபடியால் உம் சோதரிக்கிறோம். We thank you for meeting all our needs through your son Jesus Christ. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறபடியால் உம் சோதரிக்கிறோம். We thank you because you're the God who supplies every need. எங்களுடைய குறைவுகள் எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம். We bring all our needs and our wants to you. உம்முடைய நாம மகிமைக்காக அவைகளை நிறைவாக்குங்க. We pray that you meet every need according to your riches and glory. எங்களுடைய வாழ்வை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். We surrender our lives into your hands. உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். We pray that your name may be glorified through us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus matchless name we pray. Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சேனலை பாருங்க.